ஆரம்பத்துல வந்து ஒரு சிலர் என்னம்மா ஒட்டப்புல போய் சுடுகாட்டுல வேலை செய்யறியம்மா உனக்கெல்லாம் இது இல்லையா அப்படின்னா, ஒரு சிலர் பார்த்தாலே ஒரு மாதிரியா பார்த்துட்டு போவாங்க. ஏதோ பார்க்க கூடாதவங்களை பாக்குற மாதிரி, தொடக்கூடாதவங்களை தொடாத மாதிரி அப்படி எல்லாம் பார்த்துட்டு போவாங்க. அவங்க பார்வைக்கே அது தப்பா தெரிஞ்சுன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மன நிம்மதிக்காக நம்ம செய்யறோம். இது வேலையா நினைச்சு செஞ்சாதான் இது வேலை நம்ம சொல்ல முடியும். மனசுக்கு சேவையா நினைச்சு செய்யறப்ப இது எதுவுமே பெருசா தெரியல. காரியனாலே இப்பதான் நல்லதுனாலும் தண்ணி இல்லாத இருக்கிறது இல்லை, கெட்டதுனாலும் தண்ணி இல்லாத இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கப்ப ஒரு சிலர் வந்து என்ன வேலை செய்யற அதை சரி அதை சரியான்னு கொஞ்சம் ரப்பா பேசுவாங்க. ஒரு சிலர் ஏப்பா ஒரு பொண்ணா இருந்து இந்த அளவுக்கு செய்தே இந்த அளவுக்கு பேசுறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என் வேலையில குறை இருக்கா என்கிட்ட சொல்லலாம், நான் திருத்திக்கிறேன். குடிச்சிட்டு நீங்க தான் பேச தெரியும் பேசக்கூடாதுன்னு நேருக்கு நேராவே சொல்லுவாங்க. தினசரி வந்து உங்களுக்கு வேலை வந்துட்டே இருக்குமா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்டினியூஸா உங்களுக்கு வந்து போன் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது நமக்கு எந்த டைம் வரும் எந்த டைம் வராதுன்னே சொல்ல முடியாது. திடீர்னு சொல்லுவாங்க. அதாவது சொந்தக்காரங்களுக்கு ஏதாவதுன்னா காலையிலேயே தகவல் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு கூட ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும், தகவல் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு வெட்டி வச்சிருக்கா ஆல்ரெடி. இப்ப வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதாவது உள்ள இத்தனை கேஸ் இருக்குன்னு ஆல்ரெடி முன்னாலே சொல்லிடுவாங்க. போலீஸ்காரர் வந்த உடனே அது போஸ்ட்மார்டம் பண்ணா உடனே வந்துருன்றதுனால நாங்க ஒன்னு ரெண்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாமா? இல்ல இப்போ இந்த அங்குலத்தை எப்படி நீங்க கணக்கு பண்ணுவீங்க? சொல்றப்பே சொல்லிட்டு போயிருவாங்க. உங்க கொஞ்சம் உடம்புங்க கொஞ்சம் பெருசா வெட்டிருங்க அப்படின்னு. நாங்க நார்மலா வெட்டுற இது பார்த்தோம்னா வெட்டிட்டோம். இப்ப வந்து திரும்பி சொல்லிட்டு போயிருக்கிறதுனால அது இன்னும் திரும்பி அகலம் எடுத்து இன்னும் ஆழம் எடுக்கும். அதாவது ரெண்டு அடி அளவுக்கு உடம்பு வெயிட்ன்றப்ப நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கோ. பொதுவா எவ்வளவு ஹைட்டுக்கு வெட்டுவீங்க? நான் நின்னா எனக்கு ஷோல்டருக்கு கீழே இறங்கணும் ஆழம். அதாவது இவ்வளவுதான் இல்ல, நான் நின்னா மேல தெரியாத அளவுக்கு ஆழம் இருக்கும். சொந்தக்காரங்க வேலை செய்யறப்ப தகவல் கொடுத்துட்டு போனாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நிறைய பேர் வந்து சொல்ற எக்ஸாக்டா அந்த ஹைட் எல்லாம் இருக்காது, பட் ஃபிட் ஆகல, கொஞ்சம் அகாமடேட் ஆகல, இல்ல கால் இடிக்குது, அந்த அளவுக்கு கூட மாட்டேன். அதாவது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் இருக்கணும் ஒழிஞ்சு கம்மியா இருக்கு. அகலமும் சரி நீளமும் சரி கேட்கற ஒரு வார்த்தை லேடிஸா ஜென்ஸா இருந்தா கிட்டும். அதாவது லேடிஸ்னா கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க, யாரா இருந்தாலும் இறந்த பின் ஒரு வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதனால அது லேடிஸா ஜென்ஸான்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள். அவங்களோட உடம்பு வந்து உள்ள மக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்? மக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு மீடியமா லீனா இருக்கவங்களா ஒரு 2-3 வருஷத்துல இதாயிரும். கொஞ்சம் ஹெவியான உடம்புனா 4-5 வருஷம் ஆனாதான் அந்த இடத்துல வந்து மத்த ஒரு இது வேலையே நம்ம செய்ய முடியும். அது வரல, அது பராமரிப்பு இருந்தா 10-20 வருஷம்னால அது ஒண்ணுமே பண்ண மாட்டாது, அப்படியே தான் இருக்கும். அநாத பிணங்கள் வந்து இங்க சடலங்களா வரும்பொழுது இந்த மாதிரி குறிப்பா ஆக்சிடென்டால கேசஸ் இல்ல ரொம்ப ரொம்ப ஒரு கோரமான ஒரு விபத்தோ இல்ல ஏதாவது ஒரு மோசமான ஒரு டெத் டைம்ல வந்து வரும்போது அவங்களை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி உருக்குலைஞ்சு இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் அடக்கம் பண்ணும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்க சொல்ற மாதிரி நான் அடக்கம் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படி சொல்றதுன்னா கவர் 1-3-4 கவர் போட்டு பேக் பண்ணி அதுக்கு பின்னாடி பெட்ஷீட் போடுவாங்க. நாங்க வந்துட்டு கவர் போட்டுட்டா கவரோட இறக்க முடியாது. கவரோட இறக்க முடியாதுன்னா நிறைய கவர் வந்து கவரோட இருக்கிறது வந்து மண்ணு சாப்பிடாதுன்றதுனால நாங்க கவர் எல்லாம் ரிமூவ் பண்ணி தான் நாங்க வேலை செய்யணும். ரிமூவ் பண்ணி வேலை செய்யறப்ப புழுவெல்லாம் கொட்டும். அது ஒவ்வொரு கவரும் ஓபன் பண்றப்ப நிக்க முடியாது, தலையெல்லாம் சுத்தும், அந்த அளவுக்கு இருக்கும். மாஸ்க் போட்டு மாஸ்க்கு மேல கற்பூரம் இது பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒண்ணு ஒன்னா ரிமூவ் பண்ணி வெறும் உள்ள பெட்ஷீட்டோட இருக்கும். அந்த பெட்ஷீட்டுக்கு மேல தென்ன கவரும் போட்டு அதெல்லாம் அப்படியே நீரா கசியும், புழுங்களா கொட்டும், இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் வச்சு திரும்பி அந்த குழியில அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு மேல செய்யற வரலுமே அந்த இடத்துல கிட்டயே நிக்க முடியாது. அது செஞ்சுட்டு போயிட்டா சாப்பிட தோணாது. சாப்பாடுல கை வைக்கிறப்பயே அந்த புழுங்களா கொட்டுறதுதான் மைண்டுக்கு வரும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்.